மேடம் வணக்கம். வணக்கம் சிபி. ஏ தொப்பராசே, அந்த 6 ரூபாய் கட்டி கோடாளி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. ஒரு பக்கம் வந்து தேசிய லெவல்ல கட்சி டெவலப் பண்றதுக்கு வந்து பாக்கணும், எலெக்ஷன் வேற வந்து நெருங்கிட்டு இருக்கு, குடும்பத்தையும் வேற பாக்கணும், எப்படி நேரம் ஒதுக்கி உள்ள தூரம் நீங்க பாத்துக்கிறீங்க? ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். இந்த அளவுக்கு ஒரு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். கிட்டத்தட்ட ஒரு 3 hours டிராவல்னா நம்மளுக்கு ஏர்போர்ட் போறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹாஃப் டே வந்து போகுது. அதனால நிறைய நேரம் டிராவல்ல எனக்கு போற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, டெல்லியில நிறைய நேரம் இருந்து நான் வேலை பண்ண வேண்டிய ஒரு சூழல். ரெண்டாவது தொகுதி. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. முதல் முறையா கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ரொம்ப தப்பாச்சே. தப்பாச்சுலங்கண்ணே. மாநில தலைவர் வந்து தோசை சுட வந்தனா இட்லி சுட வந்தனா தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்கிறப்ப அதுல தமிழ்நாட்டிலேயே அந்த வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கல அந்த தொழிலை. எடுத்து வைக்கணும் எவ்வளவு பெரிய வேலை தேவைப்படுது. எங்களுக்கு என்ன தோணுது, இப்ப முன்னாடி இருந்த தலைவர் எல்லாமே தோசை சுட்டு இருந்தாங்களோ, இட்லி சுட்டு இருந்தாங்களோ, என்ன சொன்னாங்க நினைக்கிறேன். மாநில தலைவரை நேரா கேட்க வேண்டியதெல்லாம் வந்து எங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி அரசியல்ல ஈடுபடாத பெண்களை பத்தி வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறது, நான் துர்கா ஸ்டாலினே சொல்றேன், கனிமொழியை பத்தி பேசலாம், ஓகே, துர்கா ஸ்டாலினை பத்தி ஏன் அதுல குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாதுல. பிரஸ் மீட்ல 3-4 times சொல்றாரு ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா அம்மா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா சகோதரர்? துர்கா ஸ்டாலின் கேள்வி அனுப்புனாங்களா அப்படின்னா அதை எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அந்த இடத்துல வந்து அந்த அம்மையார் வந்து அவசியம் இல்லை, அரசியலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு முதல்வரோட மனைவிங்கிற காரணத்தால அவங்களோட பேர் அங்கே அவசியம் இல்லை, அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். தவறுதான் தம்பி. அரசியல் இப்ப வந்து நாகரீகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேடைகள்ல பேசுறப்ப நீங்க என்ன சிரிப்பு? அடுத்த கேள்வி அதான், நேரடியா வாங்கப்பா, ஒரே வேலைய பதில் சொல்லிடுறேன். சொல்ல வந்த விஷயம் அது அப்படி போயிருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் தான். நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஒரு சுவைக்காக அப்படின்னு சொல்ல வரும்போது நடந்த சம்பவங்கள், ஒரு சில இன்சிடென்ட் வச்சு நாம அதை சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி புதுமைப்படுத்தி பேசியது அப்படிங்கறது அது தவறு. அந்த மாதிரி எல்லாமே வானம் பூமி இரவு பகல் சூரியன் சந்திரன் நல்லது கெட்டது வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேசு. அது என்னன்னா, என் மேல வந்து எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நான் பார்க்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப நாகரீகமா இருக்கு உங்களோட விமர்சனம், நீங்க இஷ்யூவை பேஸ் பண்ணி பேசுவீங்க, என்னைக்குமே நீங்க பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டீங்க. யாராவது குஷ்பு பத்தி சொன்னப்ப கூட நீங்க தான் முதல்ல அந்த குரல் கொடுத்தீங்க, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. அதனால எனக்கு நிச்சயமா
கீரி சமாளிடா சமாளி. அந்த மாதிரி அந்த விஷயத்த நான் பேசுனதுங்கிறது எனக்கே வந்து யூ ஏண்டா இப்படி பேசணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நான் ஐ ஓபன்லி சே தட். நாம எந்த இடத்துல பேசினாலும் எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம வார்த்தைகள்ல எவ்வளவு பக்குவமா இருக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறேன்னா ஓகே. It is also a learning experience. உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். இப்ப நான் என்ன இழுச்ச வாயனடா இழுச்ச வாயனா தாக்குடா. ஆனா எல்லா கட்சிகள்லயுமே வந்து ரெண்டு வைஃப் வச்சிருக்கவங்களா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியில நம்ம சொல்ல முடியாது. இதுவே பிஜேபிக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டா பிஜேபியில இருக்கிற ஆட்களை நாம வந்து அக்மார் சொல்லலாம். அவனு கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே வந்து லாடங்கட்டுறேன், போடா உள்ள. அதுதான் சொல்ற புதுமைப்படுத்தி பேசிங்கிற தப்பு. ஏன்னா திமுகவுல கூட ரொம்ப ரொம்ப ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல ஆட்கள் இருக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஆட்கள் கூட அதுல இருக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் போய் ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சோ அவ்வளவுதான், அதை அப்படி தாண்டி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? ஓகே, நான் வருத்தப்படுறீங்க, மனசளவுல வருத்தப்பட்டிருக்கீங்க. எஸ் சப்போஸ், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க. அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. புதுசு புதுசான அனுபவங்கள் வருது. இது ஒரு அனுபவம் அப்படின்னு இதை தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, அந்த பிள்ளைங்க சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.